இதில் உடனடியாக அவசரமாக 549,63,00,000 ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 2,629 கேட்டிருக்கோம் முதல். இப்போ இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட மாவட்டத்தில் பூரா இதுக்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் சேதம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கணக்கு வந்துட்டுருக்கு எவ்வளவு சேதம் வந்துருக்குதோ. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு 7 உயர் அதிகாரிகளை கொண்ட மத்திய குழு மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நாளைய தினம் மதியம் இங்கே வரவிருக்கிறார்கள். வந்த பிறகு 22ஆம் தேதி 23ஆம் தேதி 2 தினங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று பார்வையிட இருக்கிறார்கள். 22ஆம் தேதி என்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்களுக்கு ஒரு டீமும், அதேபோல் 22ஆம் தேதி ஒரு டீம் கன்னியாகுமரிக்கும், 23ஆம் தேதி என்று ஒரு குழு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூருக்கு ஒரு குழுவும், 23ஆம் தேதி ஒரு குழு வேலூர், ராணிப்பேட்டைக்கும் செல்லவிருக்கிறது. ஒரு குழுவுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர், நிர்வாக ஆணையாளர் மரியாதைக்குரிய பணிந்து ரெட்டி அவர்களும், ஒரு குழுவுக்கு அரசினுடைய முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயந்த் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்வார்கள். செல்லுகிற இடங்களில் எல்லாம் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதையும், எந்தெந்த இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பெடுத்து அந்த பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மேற்போக்காக இல்லாமல் உண்மையிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர் அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட விவசாயிகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் இந்த குழு வருகிற நேரத்திலே போய் அந்த பகுதியினுடைய சேதங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அநேகமாக 24ஆம் தேதி அன்று இந்த குழு மாண்பு முதலமைச்சர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். இந்த குழுவில் இப்பொழுது நாங்கள் கேட்டிருப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழு தலைவர் அருமையனன் டிஆர் பால் அவர் மூலமாக அளித்திருப்பது 2,629,29,00,000 ரூபாய்க்கு முதலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதில் உடனடியாக அவசரமாக 549,63,00,000 ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இது முதற்கட்டமாகத்தான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். காரணம், தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னார், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தெல்லாம் புதிதாக சேத விவரங்கள் எங்களுக்கு புதிதாக கேட்பு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த அறிக்கையை தயார் செய்த பிறகு தொடர்ந்து மழை பெய்த காரணத்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு இருக்கிற காரணத்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மழை பெய்வதன் மூலமாக நம்முடைய ஆறுகளிலும் வெள்ளம் வருவதன் காரணமாகவும் மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் இப்பொழுது புதிதாக கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம்.
முதல்ல கொடுத்த அந்த கேட்புத் தொகையோடு இப்பொழுது தயார் செய்கிற கேட்புத் தொகையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கேட்கவிருக்கிறோம். அடுத்து கேளுங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 2629 கேட்டிருக்கோம் முதல். இப்போ இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட மாவட்டத்தில் பூரா இதுக்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் சேதம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கணக்கு வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு சேதம் வந்திருக்குதோ அந்த சேத தொகையை நம்ம கேட்க போகிறோம். இல்லை, நம்ம வந்து போன தடவை மாதிரி நம்ம டிலே பண்ணல. சேதம் கிடச்ச உடனே மறுநாளே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் மரியாதைக்குரிய அருமையினர் டிஆர் பாலு அவர்களை, முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க உடனடியாக அனுப்பி வைத்தார்கள். அதே போல் இந்த கேட்புத் தொகையை வாங்குவதிலும் எங்களால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தங்களை நாம் கொடுக்க முடியும். அப்பொழுது புதிதாக கிடைக்கிற இந்த சேத விவரங்களை சேர்த்து வைத்து நாம் முடிந்த அளவிற்கு நிறைய பணங்களை வாங்குவதற்கு வேண்டிய வழிவகைகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்திருந்து பணம் வாங்கக்கூடிய வேலையை நாம் செய்யவிருக்கிறோம். அதாவது ரெண்டு நாள் வர்றாங்க, ரெண்டு நாள் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமான்னா அது கஷ்டம். அதனால் கலெக்டர்களுக்கு என்ன சொல்லிக்கோம்னா, எந்த இடம் நமக்கு நிறைய பாதிப்பு இருக்குது வர்றவங்க மனசுலையும் அது வந்து ஏற்றுக்கணும், ஆ எஸ் அப்படின்னு ஏற்றுக்கணும். அது மாதிரி இருக்கிற இடங்களில் நீங்கள் தயார் பண்ணுங்கள், அந்த பகுதி விவசாயிகளும் முன்னிலைப்படுத்துங்க. அரசியல்வாதிகளை விட அந்த பகுதி விவசாயிகள் வந்து முன்னிலைப்படுத்தி அவருடைய சேதங்களை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த பகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்லாம் போயிருந்து அந்த குழுவை அழைச்சிட்டு போகிறதும் அவங்களுக்கு அவங்க அந்த விவசாயிகளை சந்திக்கிற நேரத்தில் அதுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக உடனடியாக செய்யும். அதுவும் குறிப்பாக நீங்கள் தங்கச்சி சொல்கிற மாதிரி மாணவர் சமாச்சாரம்லாம் எங்களுக்கு இன்னும் அந்த முழு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கல. இந்த சிம்மதாக நாங்கள் வந்து சேத விவரங்கள் தான் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு நாங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி எங்கெங்கே இப்படி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருக்குதோ, பத்திரங்கள் தொலைஞ்சிருக்குதோ, இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கெல்லாம் உடனடியாக மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லி உடனடியாக நாங்கள் உத்தரவிடுகிறோம். இல்லை, தடுப்பணைகள் நிறைய கட்டப்புறோம்ல. நீங்கள் இந்த பட்ஜெட்லேயே தடுப்பணைகள் நம்முடைய அரசாங்கத்தின் காலத்தில், கலைஞர் தளபதியினுடைய அரசாங்கத்தின் காலத்தில் தடுப்பணைகள் நிறைய இடங்களில் கட்டப்போகிறோம். இது இந்த விட்டம் வெள்ளம் நமக்கு நிறைய வந்துருச்சு. வெள்ளம் சுமாராக வர்ற நேரத்துலையும் அந்த வெள்ள நீரை நம்ம தடுத்து வச்சு நிலத்தடி நீர் அந்தந்த பகுதி கிடைக்க வேண்டும் எண்ணத்தோடு எல்லா ஆறுகளிலும் எங்கெங்கே தடுப்பணை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அதை நம்ம பட்ஜெட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை, நமக்கு இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் வந்து பாலாற்றில் இது வரைக்கும் இல்லாத வெள்ளம், பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்கிறதா இப்போ பேசுகிறத இப்போ நம்ம தான் பேச ஆரம்பிச்சிருப்பேன். பல ஆண்டு காலம் கழித்து மிகப்பெரிய வெள்ளத்தை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கரையோரம் அந்த மக்களை பூரா நம்ம பாதுகாப்பாக, நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று இறப்பில் மிச்சம் மூணு பேர் தான் இறந்துருக்காங்க. இறப்புகள் குறைஞ்சிருக்கு. இந்த வீடு இடிஞ்சது கூட பார்த்தீங்கன்னா அது கரையோரமாக இருந்திருக்கு, பழைய வீடாக இருந்திருக்கு, அப்படி தான் இடிஞ்சிருக்க ஒழிய வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயோ வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வந்தோ அதனால் பெரிய மிகப்பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு.
கால்நடை இறப்பு, மனித இறப்பு, பயிர் சேதம், பாலம், ரோடு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நம்ம கேட்குறோம். முதல்ல கேட்டது இவ்வளோ கேட்டிருக்கோம். இப்போ இந்த அந்த ஆரியாலு மாவட்டத்தில் புதுசாக வந்து இப்போ ரிக்வஸ்டன் வந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம வாங்கி வச்சு சேதத்துக்கு நஷ்டஈடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்லை. இந்த மலையால் எது எது சேதம் அடைஞ்சிருக்கோ அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் அதை வாங்குகிறோம் நம்ம. எதிர்கட்சி எப்பயும் கேட்பாங்க, கேட்கற வழக்கம்தான். இல்லை மாட்டே, டேட்டா வந்து அந்தந்த டேட்டில் வந்துக்கிட்டே இருக்குமா எங்களுக்கு? அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோமா. கால்நடை இருந்தால் இவ்வளவு, மனித உயிர் இருந்தால் இவ்வளவு, இதெல்லாம் ஒரு ஸ்கேல் கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் ஒரு ஸ்கேல் கொடுத்துக்கோ. அந்த ஸ்கேலை நம்ம ஒத்துக்கிறோம். அது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் பேரூர் மேலாண்மையிலேருந்து அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எங்கள்கிட்ட கேட்கணும்ல, அங்கே அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே வர்றதில்லை. அடிஷனலாக நம்ம எதிர்பார்க்காமல் ஒரு சம்பவம் நடந்து போகுது. இப்போ நேற்று ஒரு 9 பேர் ஒரு வீடு விழுந்து இடிஞ்சு விழுந்து இறந்தாங்க. அது ஒரு எதிர்பார்க்காத சம்பவம். இதுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் வரும். சொச்சமெல்லாம் அவங்க ரொட்டீனை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைம்மா, அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம்மா, சொல்லாமல் இல்லை. சென்னையை பொறுத்தளவுக்குமா எவ்வளவு இந்த விட்டம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். சென்னைக்கு மட்டும் 19 IAS ஆஃபீஸர் போட்டிருக்கோம், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 100 இடங்களில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு மட்டும் 100 ஆஃபீஸர்ஸ், 100 டிவிஷன் போட்டிருக்கோம். எல்லா வகையிலும் சென்னையை வந்து இந்த விட்டம் பார்த்தீங்கன்னா எங்களோடய கான்ஸ்டேஷன் பூராமே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அது ப்ரெஸ் வேல்யூவாக இருக்கும். அதனால் அதை பார்த்துருக்கோம். சொச்ச இடங்களில் பூரா பார்த்திங்கன்னா ஆற்றுல வெள்ளம் போயிட்டு எல்லா இடங்களையும் மழை ஒன்று, மலையை தாண்டி எல்லா இடங்கள்லையும் ஆற்ற வெள்ளம் போகுது. அதனால் பாதிப்பு வருது. ரைட்.